இப்போலாம் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கமோ இல்லையோ, எந்த கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடுறோன்னு ரொம்பவே யோசிச்சு தான் வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ அறந்தாங்கியில பிரியாணி சாப்பிட்ட கட்டிட தொழிலாளர்கள் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. இதுல சில பேருக்கு வாந்தி வயிற்று வலியெல்லாம் வர அவங்க எல்லாரையும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ட்ரீட்மெண்ட்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கிறது புதுக்கோட்டையில. புதுக்கோட்டையில அறந்தாங்கி பக்கத்துல இருக்க செந்தமிழ் நகர் ஏரியாவை சேர்ந்த சித்திரை வேல்ன்றவரு சொந்தமா வீடு கட்டிட்டு வராரு. அந்த வீட்டுக்கு மேல்தளம் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. வழக்கமா வீட்டோட மேல்தளம் போடுறப்போ அங்க வேலை பாக்குற கொத்தனார், சித்தாள், அவங்க சொந்தக்காரங்கன்னு நிறைய பேருக்கு சாப்பாடு பரிமாறது வழக்கமான விஷயம். இந்த நிலைமையில சித்திரை வேல் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அறந்தாங்கியில இருக்க A1 அப்படின்ற பிரியாணி கடைக்கு நேரா போனவரு. அங்கிருந்து 40 பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பிரியாணிய சாப்பிட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே அங்க வேலை பார்த்த கட்டிட தொழிலாளர்கள் நிறைய பேரு அடுத்தடுத்து மயங்கி விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு வயிற்று வலி, வாந்தி, வயிற்று போக்குன்னு இன்னும் பல பிரச்சனைகளும் கூடவே வர உடனே அறந்தாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட அந்த பிரியாணிய சாப்பிட்ட 24 பேரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல கனிமொழின்ற ஒரு பொண்ணை மட்டும் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சோன்னா அங்க வந்த அறந்தாங்கி போலீஸ் ஆபீசர்ஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க. கூடவே அங்க வந்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அந்த பிரியாணி கடைக்கு போய் அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தொடர்ந்து கடைக்கு சீல் வச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன காரணத்தினால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அதிகாரிகள்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் தரமான சாப்பாடா வேணும்னு நம்ம கடைக்கடையா தேடி போய் சாப்பாடு வாங்கினாலும் தரம் இல்லாத பொருட்களை சாப்பாட்டுல சேர்த்து வியாபாரத்துக்காக மக்கள் உயிரோட விளையாடுற கடைக்காரங்களுக்கு எப்போ இந்த மக்கள் உயிர் மேல அக்கறை வருதோ அப்பதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதோட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நிறுத்த முடியும்.